ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அப்படிட்ட வாடா டூ வீலரில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புன. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ வெயில் கொளுத்துது அப்படின்னு. நல்லா சன்ஸ்கிரீன் எல்லாம் தேய்ச்சிட்டு தான் வந்தேன், இல்லைன்னா எனக்கு வெயிலில் வந்தால் ஏற்கனவே அலர்ஜி ஆகிடும். பக்கத்தில் தான் கடை வீட்லேருந்து, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ரோடெல்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், வெயிலுங்கிறனால இல்லைன்னா பிஸியாக இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே காலியாக தான் இருந்தது. ஆளுங்க யாருமே இல்லை, ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டியிருந்தது, அதை மட்டும் வாங்கிட்டு கடகடன்னு வீட்டுக்கு போயிடலான்னு. ஸோ மத்தியான நேரம் கடையில் ரொம்ப ஆளும் இல்லை பார்த்தீங்களா, ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போனதுமே அந்த பழம் காய்கறி மளிகை ஜாமான்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வந்துச்சு. அப்படியே அவனுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சாம்பிராணிலாம் வாங்க வேண்டியிருந்தது. அந்த ஸ்டாஃப் பொண்ணுக்கிட்ட கூட கேட்டேன், என்னம்மா இப்படி ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் மேடம் அப்பப்போ நடுநடுவில் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு, பில்லு நிறையா வரும்னு ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க போல். ஸோ ஐஸ்கிரீம் செக்ஷனில் சீதாஃபல் ஐஸ்கிரீம் இருந்தது, அது ஒரு டப்பா வாங்கிக்கலான்னு. அப்படியே அவனுக்கு ஏதோ கோன் ஸ்டிக்கெல்லாம் வேணும்னா இப்போயே தூக்கிட்டு போகல, பில்லு போடுற இடத்துக்கு முதல்ல எடுத்துகிட்டு போனோன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உருகிரும், அதனால் இங்கே எடுத்து வச்சுட்டு பாக்கி வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பில்லு போட்டு முடிக்கிற டைமில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் சிட்டுட்டோட வரவேற்ப பாருங்க. ஏ ஐயா 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 ஓகே ஓகே நோ ஃபைட்டிங். தமிழ்ல சொல்லுடா பாருங்க. அதுல எங்கடா குப்பை இருக்கு? நட்ஸ் அது இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆகாதா? வண்டு வந்துருதுல்ல இந்த பொடி எங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு. எப்படி எப்படி எல்லாரும் அப்படிதான். கொஞ்சம் காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐஸ்கிரீம் வைக்கிற இடம் இல்லைன்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. வெயில் தாங்கல, கரண்ட் போயிடுச்சு, அதனால ஏசி ஓடாது, ஃபேன் ஓடும். காத்தடிக்குது, ஆனா சூடு காத்தா இருக்கு பாருங்க. கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டு இருக்கானுங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, எடுத்து உள்ள வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் போய் ஃபேன் போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ மஸ்க் மெலன் ஒண்ணு இருக்கு, இதை வந்து இப்ப ஜூஸ் போடலாம். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பழைய சாதம் தான் பிளான் பண்ணிருந்தேன் இருக்கு, ஆனா அது கூட சாப்பிடற மூடு இல்ல, அதனால முதல்ல ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பழையது நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல, தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு லைட்டாக ஹேண்ட் பிரெட்ல பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு துவையல் அதுவும் காட்டியிருக்கேன், தேங்காய் சம்மந்தி, அது மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அது ஒரு 4-5 மணிக்காக குடிச்சிக்கலாம். இப்போதைக்கு டக்குன்னு ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியதுதான். முடியல கட் பண்ணிட்டு ஸ்கூப் பண்ணிக்கலாம் உள்ள. பால் சேர்த்து கூட மில்க் ஷேக் மாதிரி அடிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக சுகர் போட்டு தான் அது பண்ணிக்க போகிறேன். சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நீ நாட்டு சக்கரை நிறையா ஐஸ் சேர்த்து க்ரஷ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அடிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக, இல்லை எனக்கு புளிப்பு பிடிக்காது, இல்லைனா லைட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஐஸ் போட்டுட்டு சுகர்லாம் சேர்க்காம கொஞ்சமாக சிட்டு எடுக்கும் பிளேட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் அதுவும் நிறையா சேர்த்துக்கிறேன். ஜூஸ் தான்
ஸோ செட்டுட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் சுகர் போட்டு அடிக்கிறேன். நாளைக்கு முதல் அஜெண்டா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும், இல்லைனா இவங்ககிட்ட பேச்சு கேட்க முடியாது. ஸோ அதனால் காலையிலேயே வெயில் வரதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வேலை நாளைக்கு முடிச்சிடணும். அவ்வளோதான், சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் ரெடி, நல்லா ஜில்லு ஜில்லுங்க. வெயிலுக்கு ஏதாவது லிப்பிடாக குடித்தாதான் நல்லாயிருக்கு, சாப்பிடலாம் பிடிக்கவே இல்லை. ஸோ அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு தெரில, நீங்கள் என்னமோ பிளான் இல்லை, அப்படியே ஓடிட்டுருக்கு. பார்ப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே டிவிலாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு 4 மணிக்கு அப்புறம் தான் பழைய சாதம் கலந்து குடித்தது. இப்போ 1:30 ஆகுது. ஸோ டின்னருக்கு வந்து சிம்பிளாக ரேப் தான் பண்ணலான் இருக்கேன். அபிக்கு வந்து ரேப் வேணும்னு கேட்டான், அதனால் பனீர் வாங்கி வச்சுருந்ததும் இருக்குது. சிம்பிளாக கொஞ்சம் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், பன்னீர் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மயோ வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு ரேப் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த டார்டியா இது வாங்கினது ஏற்கனவே பாக்கி இருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். போன தடவை பன்னீர் கடாய் இது பண்ணேன் இல்லையா, தவா பன்னீர், அப்போ வந்து இது வச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த அளவுக்குலாம் வேலை பார்க்க போகிறதில்ல. ஸோ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சமாக கேப்சிகம், பாதி வெங்காயம் சேர்த்து அதை லைட்டாக வதக்கிடலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன் இது கூட. ஸோ ஒரு பக்கம் வந்து கல் வச்சு அதையும் சூடு பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் நின்னா ஏதோ ஃபர்னிஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடிடணும். அப்புறம் அதையும் சைட் பை சைட் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். கேப்சிகம்லாம் நல்லா வேகணும்னு இல்லை, நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு சாட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக காரத்துக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஃப்யூஷன் தான் இந்த, நம்ம எல்லா இதுவும் சேர்ந்து கலந்து கட்டி செய்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன், அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வதக்க மட்டும் வதக்கினா போதும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், ரொம்ப வேகணும்னு இல்லை. அங்கே கலந்துட்டு இப்போ தான் வந்து ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். பன்னீரை சிம்மில் வச்சுட்டு ரேப் பண்ணுறதுக்கு பச்சையாக கொஞ்சம் வெங்காயமும் வெள்ளரிக்காயும் வந்து நீள நீளமாக கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியெலாம் எதுவும் தெளிக்கலை நான், அந்த சாஸ்லேயே தான் சிம்மில் வச்சு வேக வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த ரேப் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்ததும் ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தான் ரேப் வாங்கணும்லாம் கிடையாது, வீட்லேயே கூட சப்பாத்தி பண்ணுறோம் இல்லையா, மீந்ததுன்னா கூட நல்லா கொஞ்சம் ஆவியில் வச்சு எடுத்துட்டோம்னா சப்பாத்தி சாஃப்ட் ஆகிடும் மறுநாள்லாம், அதில் கூட இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா எக்லெஸ் மயோ தான் வாங்கியிருக்கேன், அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி வந்து சைடில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சாப்பிடும் மீன்லாம் கொடுத்துட்டு இருந்தான், இல்லைடா நான் அதை முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அவனுக்கு முதல்ல செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதை செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நிறையவே பன்னீர் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஆனியன், பிக்கிள்டு ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், கூடவே வெள்ளரிக்காய் இது பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். அடியில் பிடிக்கிறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். சூப்பராக ரேப் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் வந்து சிம்பிளாக கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சாப்ட் பண்ணிட்டேன். முட்டை சாப்பிட்றவங்க இந்த இது மேலே முதல்ல தவாவில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு, இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா ரெடிமேட் இதை அதை அதில் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ மூவி பார்க்க போறேன், மஞ்சுமேல் பாய்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, லாபத்தா லேடிஸ் மூவி பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, சூப்பரா இருக்கு. கிரண் ராவ்னு சொல்லிட்டு அமீர்கானோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி போல சூப்பரா எடுத்திருக்காங்க, கட்டாயமா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு மூவி, எல்லாருமே சூப்பரா ஆக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ மஞ்சுமேல் நான் வந்து தியேட்டர்லாம் போல, அதனால மஞ்சுமேல் பாய்ஸ் எப்படா ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓவரா ஹைப் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து அதை உட்காந்து பார்க்க போறேன். ஸோ சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து தவா பன்னீர் ஸ்டஃப் பண்ணேன்,
இன்னைக்கு சிம்பிளா பண்ணிருக்கேன். என்னன்னா நம்ம கிட்ட இருக்கோம் அந்த சாஸ் எல்லாம் கொஞ்சம் ஊத்தி மயோ வெள்ளரிக்கா வெங்காயம் வச்சு சின்ன பசங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா காத்தடிச்சுதான் இங்க வந்து நின்று இருக்கேன். ஸோ இன்னைக்கு மையோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.